நம்ம வீட்டில் ஜென்ரலாக இருக்கிற ரெண்டு உணவுப் பொருட்களில் முக்கியமான உணவுப் பொருள் ஒன்று கார்லிக் அண்ட் இன்னொன்று ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே இல்லாமல் ஒரு மசாலா கிடையாது. ஜிஞ்சர் கார்லிக்கை அதிகமாக நம்ம மசாலாவில் சேர்த்துக்கிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால ப்ராப்ளம் வர்றது என்னமோ உண்மைதான். ஆனால் வந்த ப்ராப்ளத்தை இது ரெண்டை வச்சே சரி பண்ண முடியும். வயிறு சம்மந்தப்பட்ட சில ரேரான இன்ஃபெக்ஷன்ஸை கூட கார்லிக் போக்கக்கூடியது. பொதுவாக இதில் நிறைய எஃபெக்டிவ் ஹீலர் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான ஓப்பன் வுண்டாக இருந்தாலும் இது சரி பண்ணிடுது. அண்ட் ஆல்சோ இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுல இதை விட பெரிய நேச்சுரல் ரெமெடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இது கூடவே நிமோனியா, த்ரஷ், ஹர்ப்ஸ்னு ஏகப்பட்ட ப்ராப்ளமையும் இது சரிப்படுத்துது. இதில் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணலாம். குறிப்பாக கண்களில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக அதுக்கு கார்லிக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஜிஞ்சர். இது ஜென்ரலாகவே இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கன்ஸில் இருக்கிற டாக்ஸின்ஸோட லெவலை இது உடனடியாக டவுன் பண்ணுது. டைஜஷன் ப்ராப்ளம், ஹெட்ஏக்கு, ஸ்டொமக் ஏக்கு, இது எல்லாத்துக்குமே ஜிஞ்சர் ஒரு நல்ல நேச்சுரல் ரெமெடியாக இருக்குது.